காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு உரிய நீரை திறந்துவிடாத கர்நாடக அரசை கண்டித்தும், அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக நீதிமன்றம் மூலமாக தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டமானது தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் கூடியிருக்கிறது. நேற்றைய தினம் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் கர்நாடக அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை மதிக்காமல் தமிழகத்திற்கு நாள்தோறும் திறந்துவிடப்பட வேண்டிய ஒரு TMC தண்ணீரை திறந்துவிட மறுப்பதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் நீதிமன்றம் மூலமாக தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய மேல் நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்துவதற்காக அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் கூட்டப்படும் என்று நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படிதான் தற்போது தமிழக நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது அமைச்சர் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. இதில் திமுக சார்பில் வில்சன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வில்சன் மற்றும் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிமுக சார்பில் SP வேலுமணி மற்றும் OS மணி முன்னாள் அமைச்சர்கள் ஆகிய இருவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதேபோல மற்ற கட்சிகளை பொறுத்தவரை குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக GK மணி மற்றும் MLA சதாசிவம் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். பாஜக சார்பில் கரு நாகராஜன் மற்றும் கருப்பு முருகானந்தம் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தொல் திருமாவளவன் மற்றும் பாலாஜி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பாக செல்வ பிரந்தகி மற்றும் ராஜேஷ் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். இதுபோன்று சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் MLAக்கள் ஆகியோர் பங்கேற்று தங்கள் கட்சி சார்பாக காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அவர்கள் எடுத்துரைத்து வருகிறார்கள். ஏற்கனவே நீதிமன்றம் அறிவுறுத்தல் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்று குழு ஆகியோருடைய பரிந்துரையை கர்நாடக அரசு ஏற்க மறுத்து தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்காமல் இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் போதிய அளவில், அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நீர்ப்பிடிப்புகளில் குறிப்பாக 4 அணைகளில் போதிய அளவில் நீர் இருந்தும் தமிழகத்திற்கு பில்லிகுண்டலூரிலிருந்து தினந்தோறும் 1 TMC தண்ணீரானது தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இதுவரையில் நீரை திறக்காமல் கர்நாடக அரசு தாமதம் செய்து வருகிறது. திறக்க முடியாது என்றும் கர்நாடக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அடுத்த கட்டமாக இறுதியாக ஒரு தீர்மானமானது இந்த கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டும் அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்திலும் தொடர்ந்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு நீர் வழங்காமல் வஞ்சித்து வருவதை சுட்டிக்காட்டி மேல்முறையீடு செய்வதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி வாரியாக ஒவ்வொருவரும் எடுத்து வைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான கருத்துக்களை தமிழக அரசு சார்பாக முன்வைக்கலாம் என்றும், அதே நேரத்தில் மொத்தமாக சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அல்லது குறிப்பாக கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு அறிக்கைகளை வெளியிடலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முடிவானது எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் இறுதியாக தமிழக அரசு எடுக்கக்கூடிய முடிவு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து எடுத்ததாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது கூட்டப்பட்டு ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் தற்போது கூட்டம் துவங்கி நடைபெற்று வந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று அவர் ஒரு துவக்க உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது.